Hello friends, நேத்து சைனாவுல ரொம்ப நாளா லீக்ஸ் போயிட்டு இருந்த Redmiயோட புதிய சீரிஸான 10X சீரிஸை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சீரிஸ்க்கு கீழ Redmi 10X 5G, Redmi 10X 4G, Redmi 10X Pro 5G அப்படினு சொல்லிட்டு மொத்தமா 3 ஸ்மார்ட்போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல Redmi 10X 4G அப்படிங்கிற ஸ்மார்ட்போனை ஒரு entry level ஸ்மார்ட்போனா 10000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்க்கு தான் சைனாவுல லான்ச் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப புதிய ஸ்மார்ட்போன்லாம் கிடையாது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி குளோபலா Redmi தரப்புல இருந்து லான்ச் பண்ணியிருந்த Redmi Note 9 ஸ்மார்ட்போனை நேத்து சைனாக்கு எடுத்து வரப்ப அப்படியே பேரை மாத்தி Redmi 10X 4G variant அப்படினு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. இந்த ஸ்மார்ட்போனை பத்தி full details ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோவை மேக் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கோம். இன்னும் பார்க்கல அப்படினா மேல ஒரு கார்டு கொடுக்குற மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவுல Redmi தரப்புல இருந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல ரொம்பவே கம்மியான பிரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருந்த 5G ஸ்மார்ட்போனான Redmi 10X 5G, Redmi 10X Pro 5G இந்த ரெண்டு ஸ்மார்ட்போனை பத்தி டீடைலா பார்த்தறலாம். இப்போ லேட்டஸ்ட்டா வந்த ஒரு நியூஸ் என்ன அப்படினு கேட்டிங்கன்னா, Poco தரப்புல இருந்து கொஞ்ச நாளா Poco M2, Poco M2 Pro அப்படினு சொல்லிட்டு புதுசா ஒரு சீரிஸ் இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற லீக் ரூமர் பேச்சு அங்கங்க அடிபட்டிருக்கும். நீங்க யூடியூப்ல டெக் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்களா இருந்தா நிச்சயமா இந்த Poco M2 சீரிஸை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ல கூட நிறைய பேர் போக்கோவோட M சீரிஸை கவர் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அந்த நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சைனாவில் லான்ச் பண்ண Redmi 10X 5G ஸ்மார்ட்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் Poco M2. Redmi 10X Pro 5G ஸ்மார்ட்ஃபோன் தான் Poco M2 Pro அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய சீக்கிரமாக இந்தியாவுக்கு வரப்போகுது. அப்படி இந்தியாவுக்கு Poco அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் சரி, Redmi அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி நம்ம Tech 420 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் ஜெனரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடுத்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். அதை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Redmi 10X 5G ஸ்மார்ட்ஃபோனுக்கும் 10X Pro 5G ஸ்மார்ட்ஃபோனுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. கேமராவில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குமே 6.57 இன்ச் ஃபுல் HD+ ரெசல்யூஷனில் எப்பவும் போல் IPS LCD பேனலாக கொடுக்குறாங்க. இந்த டைம் ஒரு சூப்பரான சாம்சங்கோட சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஆனால் பஞ்சுவல் டிசைனெல்லாம் கொடுக்காம கொஞ்சம் பழைய வாட்டர் ட்ராப் ஸ்டைல் மினி வாட்டர் ட்ராப் நாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாட்டர் ட்ராப் நாட்ச் ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்குது. கீழே இருக்க பேசலுமே ரொம்ப சின்ன சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 20:9 ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேக்கு HDR 10+ கண்டென்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு Redmi தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்காட்டி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே 800 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கோயிலா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு டிஸ்பிளேக்கு என்னவெல்லாம் ஆப்ஷன் கொடுக்கணுமோ எல்லா ஆப்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒருவேளை இது Poco M2 அப்படின்னு வந்துச்சுன்னா ஆல்ரெடி இந்தியாவில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க Poco X2 ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 17000 ரூபா பிரைஸ் பாயிண்ட்டுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்படி சூப்பராக கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே ஒரு நார்மலான 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 180 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அதனால் கேம் விளையாடுறப்ப டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது இருந்தாலே என்னை பொறுத்த வரைக்கும் போதுன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இங்கே பேக் சைட் டிசைன் வந்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ Redmi Note 9 Pro, Note 9 Pro மேக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொடுத்துருந்த மாதிரி சேம் டிசைன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கேமரா மாடல்களுமே நடுவில் ஸ்கொயர் ஷேப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சூப்பரான கிரேடியன்ட் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பாடியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்குமே கார்னிங் கோரிலா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே மொத்தமாக 4 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு கோல்டு கலர், ஒரு ஒயிட் கலர், அதுக்கப்புறம் நார்மலான ப்ளூ கலர் ஆப்ஷன், ஒரு வயலட் கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ப்ளூ கலர் அந்த கோல்டன் கலர் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான கலர் ஆப்ஷனாக பார்க்கறக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் எப்பவும் போல Redmi இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரிமோட் சென்சாரை யூஸ் பண்ணிக்கலாம். 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம பட்ஜெட் செக்மெண்ட்டில் Redmi தரப்புலேருந்து பார்க்காத ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அதுவும் IP வாட்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குமே IP53 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு என்ட்ரி லெவல் சர்டிஃபிகேஷன் தான். இருந்தாலுமே பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் இந்த Redmi எடுத்து வந்தது ரொம்ப சூப்பரான விஷயம்னு சொல்லுவேன். இங்கே டஸ்ட் ப்ரூஃபும் இருக்குது, ஸ்பேஸ் ப்ரூஃபும் இருக்குது. அதனால் லைட்டாக தண்ணியிலலாம் போட்டிங்கன்னா இந்த ஃபோனுக்கு பெரிய பிரச்சனை எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் Redmi 10X ஸ்மார்ட் ஃபோனுக்கு பேக் சைட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்குற குவாட் கேமரா மாதிரியே இருக்கும். இங்கே பிரைமரி கேமரா 48 MP சென்சார், அதுக்குள்ள வந்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட் சென்சார், ஃபைனலாக ஒரு 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்படியே செல்ஃபிக்குன்னு வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க நாட்சில் ஒரு 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ்க்கு இது ரொம்ப மோசமான கேமராலாம் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு ஓகேவான கேமரான்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த 10X Pro 5G ஸ்மார்ட் ஃபோனில் பேக் சைட் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அங்கே இதே சேம் 48 MP பிரைமரி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், ஃபைனலாக ஒரு 5 MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு 2 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் வரைக்கும் க்ளோஸர் போன்றே ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். இங்கே வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாலாவதா ஒரு 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ சென்சார் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி 3x ஆப்டிகல் ஜூம்ல போட்டோ எடுக்க முடியும், 30x டிஜிட்டல் ஜூம் வரைக்கும் போட்டோ எடுக்க முடியும். இதுக்கு 4 axis ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. இங்கே கேமரா அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு பெட்டரான அப்கிரேட் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃபின்னு வந்தீங்கன்னா இங்கே ஒரு 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்க கேமரா செட்டப் ஒரு ஒர்த்தான கேமரா செட்டப்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையுமே இப்போ மீடியாடெக் தரப்புலேருந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 820 அப்படிங்கிற ப்ராசஸர் தான் பவர் பண்ணுது. இது ஒரு 7 nanometer ப்ராசஸர். இங்கே கிராஃபிக்ஸ் எல்லாமே தாறுமாறாக இருக்குது. இதுக்கு ஹைப்பர் இன்ஜின் வேறு கொடுத்துருக்காங்க, அதுவும் ஹைப்பர் இன்ஜின் 2.0 சப்போர்ட் வேறு கொடுத்துருக்காங்க. அதனால் கேமிங் என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாமே இங்கே ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே தாறுமாறாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லேட்டஸ்ட் 5G ப்ராசஸர். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குமே 12 mode 5G கொடுத்துருக்காங்க. அதனால் ரெண்டு சிம்மே 5Gயில் போட்டு யூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே சூப்பரான ப்ராசஸ்ன்னு சொல்லுவேன். இப்போதைக்கு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்கிறதுலேயே ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸர்னா இந்த மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 820 ப்ராசஸர் தான் சொல்லுவேன். ஏன்னா இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 4,20,000க்கு பக்கமாக இருக்குது. இப்போதைக்கு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்கிற ப்ராசஸர்லேயே இதுதான் ஒரு பெஸ்ட்டான ஆண்ட்ராய்டு ஸ்கோர் இருக்கிற ப்ராசஸர். கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர் அச்சீவ் பண்ண M2 ஸ்கோர்ஸை இந்த ப்ராசஸர் அச்சீவ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே LPDDR 4X RAM, UFS 2.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன், லிக்விட் கூலிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேமிங்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காட்டி இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ அப்படிங்கிற நேமில் எடுத்துகிட்டு வந்தால் எப்பவும் போல் போக்கோக்கு இருக்க அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குமே ஒரு 4520 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோனோட வெயிட்டுமே கிட்டத்தட்ட 205 கிராம் 208 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபோனுமே ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ரெண்டுக்குமே Type-C போர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன Redmi 10X 4G ஸ்மார்ட் போனுக்கு ஒரு 22.5 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Redmi 10X Pro ஸ்மார்ட் போனுக்கு ஒரு 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்மார்ட் போனுமே இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண MIUI 12 தான் கொடுக்குறாங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 10 அப்டேட் கொடுக்குறாங்க. அதனால யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எப்பவும் போல ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போன் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi 10X 5G ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்டார்டிங் RAM ஆப்ஷன் 6GB RAM 64GB இன்டர்னல் மெமரி சைனாவில் $1,600 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணால் $17,000 வருது. எனக்கு தெரிஞ்ச இந்த தேதிக்கு ரொம்பவே கம்மியான பிரைஸ்க்கு அவைலபிளாக இருக்க பெஸ்ட்டான 5G ஸ்மார்ட் ஃபோன்னா நிச்சயமாக இந்த ஃபோன் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் 6 128 $19,000 வருது. அதுக்கப்புறம் 8 128 $22,000 வருது. ஹைஹண்ட் வெர்ஷன் 8 256GB கொடுத்துருக்காங்க. அது கிட்டத்தட்ட $24,000 பிரைஸ்க்கு பக்கமாக வருது. அதுக்கப்புறம் Redmi 10X Pro 5G ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்டார்டிங் RAM ஆப்ஷன் 8GB RAM 128GB மெமரி சைனா பிரைஸ் இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணால் $24,300 வருது. அதுக்கப்புறம் ஹையன் RAM ஆப்ஷன் 8GB RAM 256GB மெமரி சைனா பிரைஸ்லேருந்து இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணப்போ கிட்டத்தட்ட $27,000 $28,000க்கு பக்கமாக வருது. நிச்சயமாக அந்த ஆப்ஷனுக்குலாம் நான் போக வேண்டாம். இங்கே நான் 10X Pro ஸ்மார்ட் ஃபோனே வேணாம் தான் சொல்லுவேன். சிம்பிளாக 10X ஸ்மார்ட் ஃபோன் அந்த மீடியாடெக்கோட ப்ராசஸருக்காக 48 மெகா பிக்சல் கேமரா சூப்பர் AMOLED பேனலுக்காக நிச்சயமாக இந்தியாவுக்கு $17,000 $18,000 $19,000 வந்தாலுமே நான் ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் இதே பிரைஸ்க்கு இந்தியாவுக்கு எடுத்து வந்தால் இதே நம்மளை எடுத்து வந்தாலும் சரி போக்கோ M2 ப்ரோன்னு சொல்லிட்டு எடுத்து வந்தாலும் சரி நீங்கள் வாங்குவீங்களா ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம டெக் 420 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.